இந்த நகரமயமாக்கல் நடப்பதும் குறிப்பாக நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சாதி ரீதியாக இன ரீதியாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இதில் வந்து அவங்க வந்து முழுவதுமாக பாதிக்கப்படுவதும் ஏன் நடக்குது எதற்காக நடக்கிறது இதற்கு பின்னாடி அரசியல் நோக்கம் என்பது குறித்து பல தளங்களில் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது தமிழிலும் நம்முடைய பல தோழர்கள் வந்து இந்த நூல்களை கற்றுக்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் மிக அடிப்படையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் வந்து இந்த நகரத்தினுடைய மே இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியாக இருக்கலாம் இல்லை அது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராங்களாம் இந்த நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யார் வடிவமைக்கிறான்னா நகரத்தில் இருக்கிற சென்னை நகரத்தில் இருக்கிற நானோ இல்லை நியூயார்க்கில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணோ ஆணோ வந்து தீர்மானிப்பதில்லை மாறாக நகரங்கள் எப்படி இருக்க வேண்டும் தீர்மானிப்பது இன்றைக்கி யார் கையில் மூலதனம் இருக்கின்றதோ யார் கையில் அதிகாரம் இருக்கின்றதோ அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாருங்க தமிழ்நாட்டில் மறைந்த நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் மிக முற்போக்கு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய திட்டம் இது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்துலாம் அப்படி இது உருவாக்கல அதோட அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓலைக்கோட்டை தானே இருக்கோம் நீங்க பழைய படத்தெல்லாம் தொண்ணூறு எண்பதில் பார்த்துக்கலாம் ஓலை குடிசை இருக்கும் என்னென்ன வெள்ளைங்க வந்து ஊற்றி கொளுத்திடுவாங்க எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஓலை குடிசைகளாக இருந்த குடிசை பகுதியில் வந்து அதே இடத்துல வந்து என்னென்னா உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தருவது ஒன்று சப்போஸ் அடுக்குமாடி அதே இடத்துல கட்டித்தர முடியாத ஒரு சூழ் உருவாக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஒயிட் ஷீட் தகர ஓடு கிளாஸ் மிஷன் ஷீட் சொல்லுவாங்க அந்த ஓடுகள் போட்டு தற்காலிகமாக பண்ணுவது தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது மிக அற்புதமாக உருவாக்கப்படும் அதன் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல இடங்களில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டது கோலை குடிசையில் இருந்தவர்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் தான் அந்த குடிசை பகுதியில் இந்த சென்னை எண்ணிக்கை திமுகவோட கோட்டையா இருப்பதற்கான ஒரு உள்நாதனா இந்த அவர்களுக்கான வாழ்வாதார உரிமையை உத்தரவாதப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞர் காலத்துல அதை உருவாக்கினாங்க ஆனா பத்து ஆண்டுகள் கழித்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து வர வராரு எம்ஜிஆர் பிள்ளை பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர்லயே பார்த்தீங்கன்னா இந்த சில சில சிக்கலான முடிவுகள் எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்கன்னா இப்போ சென்னையில் வந்து எதெல்லாம் குடிசை குடிசைப்பகுதின்னு சொன்னால் வந்து நோட்டிஃபைட் இல்லாமல் சொல்லுவாங்க அதாவது இந்த இது வந்து அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி இது இது அடையாளப்படுத்தப்படும் அப்போ எண்பது நான் குடிசை பகுதி நூறு குடிசை பகுதி அடையாளப்படுத்துகிறேன்னா ஃபியூச்சரில் அந்த அடையாளப்படுத்தப்பட்ட குடிசை பகுதி நீங்கள் எவிக்ஷன் பண்ண முடியாது அது எவிக்ஷன் பண்ணால் அதுக்கு பெரிய அளவில் கமிட்டி டிஸ்கஷன் பண்ணணும் பல ஆட்கள் வந்து ஒப்புதல் வாங்கணும் ஸோ இந்த அடையாளப்படுத்தப்பட்ட குடிசை பகுதிகளை வந்து என்னென்னா அதுமாதிரி படுத்தப்பட வேண்டியது இல்லைன்றது எம்ஜிஆர் ஆட்சியில் முடிவெடுக்கிறாங்க அதற்கு காரணம் உலக வங்கி உலக கிட்ட தமிழ் அரசாங்கம் கடன் வாங்கும்பொழுது அந்த அரசாங்கம் உலக வங்கி என்ன சொல்லணும்னா உன் நாட்டில் வந்து நீ வந்து மக்களுக்கு வந்து என்னென்னா நீ சமூக நலத்திட்டங்கள் செய்யத் தர வேண்டிய அவசியம் இல்லை குடியிருப்பு உத்தரவாதப்படுத்தக்கூடியது இதெல்லாம் கமர்ஷியலுக்கு போகணுன்ற வெதிய முறையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா அந்த எது குடிசை பகுதி என்ற நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ் என்று சொல்லுவதே வந்து இல்லாத போயிடுச்சு அது பின்னாடி சூர்யா நகர்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஏரியா வந்து எவிஷன் பண்ணுறாங்க இடிக்கிறாங்க வந்து அப்போ நாங்கெல்லாம் அங்க போய் நின்று தகராறு பண்றோம் மக்களோட தகராறு பண்ணி அந்த கணக்கெடுக்க வந்த அதிகாரம்லாம் ஓடவிடும் அவங்க இல்ல மக்களை திரட்டி போராட்டம் பண்றோம் மறியல் பண்றோம் போலீஸ் வந்து மிரட்டுறாங்க கலெக்டர் வச்சு கூப்பிட்டோன்னா மக்கள் வந்து உறுதியாக இருந்ததுனால ஏர் நின்று அடித்து நீ நிறுத்திட்டு அந்த இடத்த அதை நிறுத்தினதுக்கு அதுல என்ன ஒரு சிக்கல்னா அது நோட்டிஃபைடு ஸ்லம் பேரே சூர்யா நகர் சூர்யானா என்ன சூரியன்னா என்ன அப்ப அந்த குடும்பம் எப்பத்துலேருந்து இருந்து வந்துட்டு பாருங்க அப்போ நோட்டிஃபைடு ஸ்லம் நீ எப்படி வந்து எவிஷன் பண்ணுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா குடிசை மாற்றுவது எந்த இடத்துல நீங்கள் இப்போ போர்டில் மீட்டிங் நடத்துறீங்களா இதெல்லாம் நம்ம கே இது இவங்க கே கேட்கறாண்டான்னு சொல்லிட்டு அவங்களும் எவிக்ஷன் மட்டு நிறுத்திட்டாங்க அப்போது நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ்ன்னு அதாவது குடிசையை அப்புறப்படுத்திட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணுன்னு ஒரு திட்டத்தை உருவாக்க முடியுது அரசாங்கத்தினால அதே மாநிலத்தில் அடுத்து வந்த அரசாங்கம் குடிசை பகுதியை அடையாளப்படுத்த மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு காரணம் உலக வங்கி அவங்க வடிவமைக்கிற திட்டம் அதோட அடுத்த கட்டம் எங்கே வருது பார்த்தோம்னா ஒரு இருபது பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சுன்னா நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ் வந்து எவிக் பண்றதுக்கான சிக்கல் இருந்தாலும் அதை இடிப்புன்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கம் போயிருக்கூடிய ஒரு கட்டம் இப்போ எங்க வந்து நின்றுக்குன்னா நான் அந்த உனக்கு அந்த சட்டம் ஒண்ணு இருக்கிறதுனால தானே இப்ப பாக்குறீங்க சட்டத்தையே மறு வடிவமைக்க போறன்ற இடத்துக்கு போயிருக்கிற சூழல் இது ஒட்டு மொத்தமா நீங்க சீக்வன்ஸ் பார்த்தோம்னா இதுதான் முதலாளித்துவத்துடைய வளர்ச்சி முதலாளித்துவம் என்னன்னா அந்த மூலதனம் முழுக்கணும்னா அது வேட்டையாடும் அதுக்கான லாபத்தை தேடி ஓடிட்டே இருக்கும் அந்த லாபத்திற்காக அங்கங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை அவங்களோட தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கும் தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் பெண்களோட உரிமைகளை பறிக்கும் வாழ்வாதார உரிமைகளை பறிக்கும் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் குடிநீருக்கான தண்ணீர் தீர்மானிக்கும் இப் ரயிலில் தனியார் மயப்படுத்தும் போக்குவரத்து தனியார் மயப்படுத்தும் அந்த ஒரு கட்டம் தான் குடியிருப்பு தளத்தில் இன்றைய இருக்கக்கூடிய நவ தாராளவாதம் என்று சொல்லக்கூடிய நியோ லிபரல் யாராவில் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசு